தமிழகத்தின் வளமாம் காவேரி, திருச்சி மாநகரின் கம்பீரமாம் மலைக்கோட்டை. இந்த இரண்டிற்கும் இடையே அறிவை விதைத்து பதியம் போட்டு மாணவர்களை நல்லறம் கொண்ட மனிதர்களாய் உற்பத்தி செய்யும் கல்வி கோட்டையாக கம்பீரமாக என்றும் நிலைத்து நிற்கிறது ER மேல்நிலை பள்ளி. நாங்கள் படித்த இந்த பள்ளிக்கூடம் வெறும் கல்லினால் கட்டப்பட்ட வெற்று கட்டிடமா என்ன? இல்லை இல்லை, எங்களை போன்று ஆயிரம் ஆயிரம் மாணவர்களை நல் மனிதர்களாய் உருவாக்கிய அறிவு திருக்கோயில். ER மேல்நிலை பள்ளியில் நான் நுழைந்த பொழுது ஒரு பள்ளியில் நுழைவதாக எனக்கு தெரியவில்லை, ஒரு கோயிலிலே நுழைகின்ற ஒரு தன்மைதான் அங்கே இருந்தது. எங்களது என்ன ஆசைகளை எதிரொலித்து எங்களுக்குள் கல்வியை விதைத்த புண்ணிய பூமி. அது ஒரு புண்ணிய பூமி. அது அங்க வந்து கல்லு போட்ட கல்லு முளைச்சிடும். அங்க முளைச்ச வித்து ஒண்ணு கூட வேணா போனதில்ல, வேறுதான் அங்க இருக்கு. இப்பேற்பட்ட மண்ணில் வெள்ளை வெற்று காகிதமாய் பறந்தோடிய எங்களை ஒரு மருத்துவராய், பொறியாளராய், நம் நாட்டின் சட்டம் காக்கும் நாயகனாய், மக்களுக்கு சேவை செய்யும் சேவகனாய், ஓவிய கலைஞனாய், விளையாட்டு வீரனாய், எங்கள் தலையெழுத்தை மாற்றி எழுதி கொடுத்த ஆசிரிய பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கோடான கோடி வணக்கங்கள். இரண்டாவது என்னிடத்துல ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளாகவே நான் பார்த்தேன். என்னுடைய குழந்தைகளை நான் எப்படி நான் வந்து சரியாக மோல்டப் பண்ணி கொண்டு வருவேனோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என்னை நம்பி அந்த குழந்தைகளுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு தாயின் பரிவோடும் ஒரு தந்தையின் கண்டிப்போடும் எங்களுக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்து நல்ல பண்பையும் நல்லொழுக்கங்களையும் விதைத்து எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு அர்த்தப்படுத்தி தந்த சுயநலமற்ற கருணை தெய்வங்கள் நீங்கள். அந்த ஆசிரியரை மதிக்க கற்றுக்கிட்ட மாணவன் குருவுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்குங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். இன்னைக்கு இருக்கிற என்வரன்மெண்ட்டுக்கு உங்களெல்லாம் தெய்வமாக நடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை. நாங்கள் அப்புறம்தான் இல்லைப்பா இருந்தேக்கட்டும்ப்பா, பாராட்டி தானேதான்ப்பா கோயில் கொண்டாடுற இடத்துல தானப்பா. அதுக்கு அது மாதிரி கோயில் கோயில் கோயிலை கட்டி வச்சு என்ன பண்ணுற போகிறது காலையில் அது மாதிரி கோயில் இருக்கிற சீர்களை ஜெயிச்சு இந்த பசங்க நீங்கள் இருந்து வாத்தியாரை என்னமா நினச்சிருக்கீங்க நீங்கள்லாம். நீங்கள் ஏற்றி வைத்த அறிவு சுடரில் எங்கள் வாழ்க்கை ஒளி வீசுகிறது. நீங்கள் போதித்து நிலைப்படுத்திய ஒழுக்கத்தில் பொறுப்புள்ள மனிதர்களாய் சமூகத்தில் நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். இந்த சமூகத்திற்கும் நம் இந்திய திருநாட்டிற்கும் பலமுள்ள அடிக்கற்களாய் நீங்களும் நம் பள்ளியும். சிட்டிக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தங்கிற ஒரு நிம்மதி எங்களுக்கு கிடைச்சி இந்த மாணவர்களுடைய அவ்வளவு பேருடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்தித்துக்கொள்கிறேன். நல்ல பள்ளிக்கூடத்தில் இதுவரைக்கும் வேற எங்கேயுமே பார்க்கவே முடியாது. என்னுடைய அனுபவத்தில் ஒரு அருமையான பள்ளியை ஆரமரத்தை நிறுவிய அந்த நடராஜியருக்கு இந்த நேரத்தில் என்னோட நமஸ்காரங்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வருஷம் படிப்புன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் 50 வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமான வாழ்க்கை நடத்தலாம். காலங்கள் கடந்தும் எங்களை போன்ற மாணவர்களை வற்றாத ஜீவ நதியாய் இன்று கரை புரண்டோட வைக்கும் வற்றாத ஜீவ ஊற்று ER மேல்நிலை பள்ளி. இது எங்கள் பள்ளி. இங்க படிச்சவங்க எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுக இருக்காங்க, அவங்களுடைய கால் திருவடி மண் இதில் இருக்கியா. அதனால் இந்த பள்ளி என்னுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்த ஒன்று. பள்ளியையும் என்னையும் பிரிக்க முடியாது. அதனால் சின்சியராக டீச் பண்ணுற டீச்சர்ஸுக்கு பாய்ஸ் வில் பி எவர் கிரேட்ஃபுல் டில் தேர் லாஸ்ட். அருமையான பள்ளிக்கூடம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஐயர் ஸ்கூலில். ஸ்டூடெண்ட்ஸால் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நிறைய கற்றுட்டோம் ஐயர் ஸ்கூலில். அருமையான ஸ்டூடெண்ட்ஸு, அது கூட எங்கேயுமே பார்க்க முடியாது. 25 வருஷம் கைகூப்பி வணங்குகிறோம். என்றாலே மண்ணை பொன்னாக்கக்கூடிய ஒரு சிறந்த கோயில். உருவாக்கப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. கேரக்டரில் ஒருத்தர் கூட சொல்ல கிடையாது அந்த மாதிரி பள்ளிக்கூடம். திருச்சியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எடுத்தனாலும் சரி, இன்ஜினியர்ஸ் எடுத்தனாலும் சரி, லாயர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, என்னென்ன ஃபீல்டில் எடுத்தாலும் டாப் மோஸ்ட் லெவலில் வரல இருக்காங்க. எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஸ்கூலில் படித்தவங்களாக தான் இருப்பான். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அனைவரும் ஸ்கூல் பிள்ளைங்களை தான் பிள்ளைங்கள மாதிரி பாவிச்சு அருமையாக பண்ண நடத்துவாங்க. காலகாலமாக இந்த அறிவு கோவிலில் கல்வி கற்க வந்த எங்களை உங்கள் பிள்ளைகளாய் வாரி அணைத்து அளவற்ற அன்பை பொழிந்து அறிவு சுடரேற்றி நிலையான ஏணியாய் என்றும் நின்று எங்களை உயரத்தில் ஏற்றி வெற்றி காண வைத்த கல்வி கடவுளர்களை
தன்னலமற்ற உங்கள் பணிக்கு நன்றி கூறுவது பொருந்துமா? கையெடுத்து தொழுவதுதான் போதுமா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் உங்கள் குரல் வழி வந்தது. எங்களை செதுக்கி பட்டை தீட்டி வைரமாக மின்ன மின்ன இச்சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பரிசாக அளித்தீர்கள். நீங்கள் கற்பித்தவைகளை கசடரக் கற்றோம், அறத்துடன் என்றும் நிற்போம். அதற்கு தக 28-29 ஜூலை 28 போது நீங்க என் ஸ்டூடெண்ட்டு எனக்கு மேல விருப்பம் உள்ள பையங்க பூரா அங்கே வரணும். அன்னைக்கு கண்டிப்பா நானும் வருவேன். நாம உங்களை பார்க்கணுங்கிறது நீங்க எப்படி நினைக்கிறேன் அதே போல நானும் துடிச்சுட்டு இருக்கேன்.